ஹலோ, வந்து பிரசாந்த். எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊரில் ஒருத்தர் அவங்க ஜாதியை வச்சு அவங்கள கேவலமாக பேசுகிறாங்க, இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியும், ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நான் வீடியோ மூலிமா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு, மனுஷனை ஜாதி வேறுபாடில் பிரித்ததே கேவலமான விஷயம். அவனுக்கு எதுக்கு பிரித்தானுங்கன்னா, அந்த பேசிக் அறிவு இல்லாமல் ஒரு சக மனுஷனை வேறு ஒரு ஜாதின்னு பிரித்து பேசுறது அதை விட கேவலமான விஷயம். இன்னொரு விஷயம், மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசுகிறாங்க. எந்த விதத்தில் அவங்க உயர்ந்துட்டாங்க, எந்த விதத்தில் சில பேர் தாழ்ந்துட்டாங்க அப்படின்ட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேல் ஜாதினா 10 கை வச்சவனும் இல்லை, கீழ் ஜாதினா 2 கை வச்சவனும் இல்லை. எல்லாருக்குமே 2 கை 2 கால் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேல் ஜாதி அப்படின்றவன் யார் ஒருத்தனை சக மனுஷனை மரியாதை கொடுத்து நடத்துகிறானோ, ஒருத்தனுக்கு காசு இல்லைனாலும் ஒருத்தங்கிட்ட அன்பாக நடந்துக்கிறானோ, அவன்தான் பெரிய மனுஷன், அவன்தான் பெரிய ஜாதின்னு சொல்லலாம். இன்னொருத்தங்கிட்ட எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவன் திமிரா நீ வேறு ஜாதி அப்படின்ட்டு சக மனுஷனை கீழ்த்தனமாக நடத்துகிறானோ, அவன் வந்து கீழ் ஜாதின்னு நான் சொல்லுவேன். இவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், சில பேருக்கு எவ்வளோ தான் நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாலும் அவனுங்க மண்டையில் வந்து நான் வந்து மேல் ஜாதி அப்படின்ற ஒரு பெரிய கொம்பு வச்சுட்டு திரியிறானுங்க. இவனுங்கள்லாம் கண்டிப்பாக எவ்வளோ பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு, ஜாதி எதனால் உருவாச்சுன்னே அவனுங்களுக்கு இப்போ தெரியாமல் தான், ஓ நான் இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதியில் சேர்ந்தேன் அப்படின்னு நினச்சி அவனுங்களாம் நினச்சிக்கிறானுங்க. ஜாதி வந்து ஆக்சுவலாக அவங்க செய்கிற தொழிலை வச்சு தான் பிரித்தாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறவன் இந்த மேல் ஜாதி, ஓரளவுக்கு மீடியமாக சம்பாதிக்கிறான் அதுக்கு கீழே ஜாதி, விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் கீழே ஜாதி, இந்த மாதிரி பிரித்தாங்க. அப்படி ஜாதி வாரியாக பிரித்தாங்கன்னா, ஒரு விவசாயம் பண்ணுறவன் மேபி அடுத்த வருஷமே 2 வருஷத்துலேயோ வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணி அவனால் பெரிய ஜாதியோ இல்லை பெரிய இடத்துக்கு வர முடியும். அப்படி பண்ணாலும் அவனோட ஜாதி மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது நம்ம நாட்டில். ஏன்னா நீ இந்த இடத்துல தான் நீ பிறந்த, நீ கீழ் ஜாதி தான். இந்த மாதிரி அம்பேத்கருக்கே நடந்திருக்கு. அவர் கீழ் ஜாதி அப்படின்றனால நிறைய இடத்துல அவரை வந்து என்ன சொல்லுவாங்க, தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பெரிய மேல் ஜாதியில் இருக்கவங்க குடிக்கிற தண்ணியை அவங்க குடிக்கக்கூடாது, குளிக்கிற குளத்தில் குளிக்கக்கூடாது அப்படின்றனால அவர் இந்த இதை போக்கணும் அப்படின்றக்காக நிறையா படித்தார். லண்டனில் போய் லாயராக படித்தார். லண்டனில் பெரிய லாயராக இருந்துட்டு திரும்பி பம்பாய்க்கு வந்து அவர் ஒரு ரூம் தேடும் போது கூட அவரை ஜாதியை தான் கேட்டாங்க அந்த இடத்து மக்கள். அந்த அளவுக்கு ஜாதி ஊறி போய் கிடக்குது நம்ம நாட்டில். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவனுங்களுக்கு அப்படியே டீப்பாகவே பதிஞ்சிருச்சு. அவன் பெரிய ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவங்களை இப்படி தான் நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே நம்பிட்டு உனி வேறு ஜாதி அப்படின்றனால அவனை வந்து தப்பாக பேசுறது, குறைவாக பேசுறது அப்படின்ட்டு நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜாதி ஒழியணும்னா ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணணும். அப்படி எல்லாருமே இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக ஜாதின்றது ஒன்றுமே இருக்காது, எல்லாருமே சமமாயிடுவோம் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களை என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், லீகலாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு பேசாமல் போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஒருத்தனுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் எவ்வளோ பெரிய எவ்வளோ பணம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சக மனுஷன் அவனுக்கு மதிக்க தெரிலனா அவன் கீழ் ஜாதி தான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் குடிசை வீட்டில் இருந்தாலும் அவன் சக மனுஷனை சமமாக மதித்து அன்பாக நடந்துக்கிட்டானா அவன் தான் மேல் ஜாதின்னு சொல்ல முடியும். ஸோ இவங்களை எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஜாதி மேலே இருக்க கோவம் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. அதை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக நடக்காது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதி அப்படின்றது இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டு
நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எவ்வளோ தான் நிறையா லீடர்ஸ் வந்து நிறைய அறிவுரைகள் கொடுத்தாலும் சில பேர் நான் இப்படி தான் இருப்பேன்னு இருப்பாங்க. சில பேர் வந்து ஓகே இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு இவங்க அவங்க வழியில் நடப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இவங்கள நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. அவனுக்கு மேல் ஜாதின்னு பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவன் பேசுகிறானா அவன் புரிதல் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஒருத்தர் ஜாதி அடிப்படையில் ஒருத்தர் கேவலமாக பேசுறது. ஸோ என்னோடய வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட குழந்தைங்க உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. தட் இஸ் ஆல் வீ கேன் டூ. அண்ட் அம்பேத்கர் சொன்ன விஷயத்த நம்ம நிறையா யங்ஸ்டர்ஸ் செய்யணும். எல்லாருமே இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாதி அப்படின்றது கண்டிப்பாக ஒழியும். இல்லைனா அது நிறைய இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஐம் டன்.